நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் இனி நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரக நிலைகளை இப்பொழுது காண்போம். செவ்வாய் ராகு ரிஷபத்தில், சந்திரன் கேது விருச்சகத்தில், குரு சனி மகரத்தில் இருக்கிறார்கள், சூரியன் சுக்கிரன் புதன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. 5/4/2021 மகரத்தில் இருக்கும் குரு கும்பத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார், அதிசாரம் பெற்று போகிறார். 10/4/2021 மேஷத்திற்கு புதன் சென்று பலனை தர இருக்கிறார் மீனத்தில் இருந்து. 11/4/2021 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷம் சென்று பலனை தர இருக்கிறார். 13/4/2021 மிதுனத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார் செவ்வாய் பகவான். சூரியன் 14/4/2021 மேஷம் சென்று உச்சநிலை பெறுகிறார், பலனை தருகிறார். 28/4/2021 ரிஷபத்திற்கு புதன் சென்று 2 நாட்கள் சென்று பலனை தர இருக்கிறார். இப்போது கிரகங்களுடைய நிலைகளை நாம் இப்பொழுது பார்த்தோம். செவ்வாய் 12 நாள் ரிஷபத்திலையும் 18 நாள் மிதுனத்திலையும், சுக்கிரன் 10 நாள் மீனத்திலையும் 20 நாள் மேஷத்திலையும், புதன் 9 நாள் மீனத்திலையும் 18 நாள் மேஷத்திலையும், 3 நாள் ரிஷபத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார்கள். முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11/4/2021 சர்வ அமாவாசை வருகிறது. 26/4/2021 சித்ரா பௌர்ணமி வருகிறது. இப்போது நாம் சிம்ம ராசிக்கு இந்த கிரகங்கள் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி, மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய பகவான் அவர் போய் 8வீட்டுக்கு போய் மறைஞ்சிருக்கிறார். மறைந்ததோடு மட்டுமல்ல, சனி பார்வையில் இருக்கிறார். அது ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். இருந்த போதிலும் அதிசாரம் பெற்று கும்பத்திற்கு சென்ற குரு பகவான் சிம்மத்தை பார்க்கிறார். இது பெரிய விஷயம். இப்போது மகரத்தில் இருக்கிற வரைக்கும் சிம்மத்தை பார்க்க முடியல, இப்போது கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் 7வது பார்வையாக சிம்மத்தை பார்க்குறார். அப்போ ராசியை குரு பார்க்க கோடி நன்மை. ஆனால் ராசி அதிபதி 8 மறைவு, சனி பார்வை ஒரு பின்னடைவு. அப்போது இதுக்கு பேலன்ஸ் மாதிரி ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு சூழலே அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் சிம்ம ராசிக்கு உண்டான கெத்தும் அந்த கௌரவமும் குறையாது, செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு 11வீட்டை குரு பார்ப்பது, மிதுனத்தை குரு பார்ப்பதால் பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். அந்த 2 கூடைய புதன் போயிட்டு 8வீட்டில் போய் மறைஞ்சிருக்கார், சனி பாறையில் இருக்கிறார், கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழல் வரலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, சிம்ம ராசிக்கு 2 குடையவன் 8 மறைஞ்சி சனி பார்வையில் இருக்கிறதால குடும்பத்தில் பிரிவினை பிரச்சனைகள் வரலாம். அதோடு பார்த்திங்க சொன்னாக்கா, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப அவங்கவுங்க ஒவ்வொரு மூளைக்கு போய் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையாக இருக்க சொல்ல வேண்டும், பேசாமல் இருக்க சொல்ல வேண்டும், பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் 8 போய் மறைஞ்சதோடு மட்டுமல்ல,
சனி பார்வையில் இருக்கிறதால நீங்கள் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அந்த பிரச்சனையை எதுக்கு ஃபேஸ் பண்ணணும், அதனால தான். சரி, அடுத்தது தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நிலை. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. நாலாம் வீட்டை நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் எத்தனை நாள் பார்ப்பார்? 12 நாள் பார்க்குறார். அப்போது அந்த 12 நாளும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாலாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 11 போயிட்டார். அப்போ 11 போனாலும் லாபம்தான். அப்போது உங்களுக்கு செவ்வாய் பார்ப்பது வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாய் பூமிகாரகன், அதனால் அவர் பார்த்தார்னு சொன்னால் பூமி ஏதாவது இடம் காலி இடம் கூட வாங்கக்கூடிய சூழல் வரலாம். வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கக்கூடிய நிலை. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கூட வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஐந்தாம் இடம், ஐந்தாம் வீட்டு அதிபதி 6 போய் உட்காந்துருக்கார். 5 2 இடம் அப்படின்னு. பிள்ளைகள் நல்ல பெரிய படிப்பு படிச்சுட்டு காத்திருந்தால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை அவங்க பெரிய படிக்கிறவங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் சந்தோஷமடையக்கூடிய, பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், எந்த குறையும் இருக்காது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7 வீட்டில் குரு இருக்கிறார். குரு வந்து இவங்களுக்கு 5 அங்கே போயிடுறார். அப்போது ராசிக்கு 7 குரு அமர்வது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, நண்பர்கள் உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. திருப்திகரமாக இருக்குது. ஆனாலும் 7 6 போயிருந்தாலும் குருவோடு, அதாவது சனி ஆட்சி பெற்று இருக்கிறார். முதல் 5 குருவோடு இருந்தாலும் பிறகு தனியாக தான் இருக்கிறார். இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போது கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும், மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை. ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்துக்கூடிய அற்புதமான காலகட்டம். நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு, ஏன்னா அது 7 இடத்தில் குரு இருக்கிறார். அப்போ சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டம். இந்த குரு கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சிம்மராசியர்களுடைய பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் அக்கறையாக, அனுசரணையாக, ஆதரவாக செயல்படுவார்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 8 வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். இது ராசி அதிபதி இருந்தது நம்ம சொல்லிட்டோம். சுக்கிரன் இருக்கிறார், அவர் வந்து 10 குடையவன் போய் 8 போய் மறைஞ்சி குரு சனி பார்வையில் இருக்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, பெண்கள் வந்து உங்களுக்கு எதிர, குடும்ப பெண்கள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய, பேசக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லது அவங்களுக்கு உடம்பு முடியாமல் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை. தகப்பனுக்கும் அதே நிலை தான். ஒன்று அவருக்கும் உடம்பு முடியாமல் போயிடலாம், இல்லை அவரு உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய இது காலகட்டமாக இருக்கிறது. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் எழும்பக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவரால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் கூட வரக்கூடிய சூழல். அதோடு பார்த்தீங்கன்னா, 8 வீட்டை சனி பார்ப்பது பொது இடம், இப்போ அதாவது ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, வேலை பார்க்குற இடம், இது மாதிரி இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். நீங்கள் எதாவது கேஷுவலாக பேச போய் உங்களுக்கு கௌரவ குறைச்சல், அவமானம், அசிங்கம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதோட உங்களுக்கு உடல் ரீதியாகவும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு
பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு நீங்களே கூட போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒன்பதாம் இடம் அப்படின்னும்போது ஒன்பதாம் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுக்கிரன் வந்து 20 நாள் அங்கே மேஷத்தில் இருக்கிறார், புதனும் 18 நாள் இருக்கிறார், சூரியன் 14 நாள் இங்கே வந்துடுறார். ஸோ இந்த 14 அந்த ரெண்டாவது செகண்ட் ஃபார்ட்னைட் அப்படின்னு சொல்லக்கூடிய 15 நாளுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே ஒரு சுபீட்சமாக அமைகிறது. சூரியன் உச்சநிலைக்கு வரார், தகப்பன் நல்ல கௌரவ புகழ் அந்தஸ்தோடு இருந்து அவரால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயங்கள் அவர் பண வரவு அல்லது ஏதாவது பொருள் வரவு அவரால் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது சுக்கிரன், பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அவங்க நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் பண வரவு பொருள் வரவு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கலாம், அவங்களால ஒரு ஆதாயம். தாய் மாமன் அப்படின்னும்போது புதன் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு 2-க்கும் 11-க்கும் உடையவன் போய் எங்கே இருக்கிறார் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 2-க்கும் 9-க்கும் உடையவன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு, எந்த குறவும் இல்லைங்க. ரொம்ப எல்லா நிலைகளிலும் ஏற்றம் பெறுவீர்கள். நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகணும்னா தாராளமாக போயிட்டு வாங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும், ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்ந்து விட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னும்போது இந்த 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் வந்து 20 நாள் மேக்சிமம் மேஷத்தில் 12 இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் தொழிலை கடன் உதவி பெற்று அதாவது வங்கி மூலமாகவோ அரசின் மூலமாகவோ தனியார் துறையின் மூலமாகவோ ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி நல்ல பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு மாதமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், அப்போ லாபம் கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. 11ஆம் வீட்டை யார் ஒருவருக்கு ராசிக்கு 11 பார்க்கிறார் குருன்னா அபரிதமான ஒரு லாபம், எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம் அப்படின்ற ஒரு நிலை. அதோடு மட்டுமில்லை, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் வீட்டில் நடந்தேறக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள், சுப நிகழ்ச்சிகள். செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார், அவர் 11 இருக்கிறார். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக உண்டு. செவ்வாயை குரு பார்த்தா இதுவரைக்கும் நீங்கள் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது நீங்கள் இப்போ அதுக்கு உண்டான இடம் வாங்கக்கூடிய சூழல், பூமி வாங்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு காலி மனை வாங்கலாம் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் வீடு கட்டலாம். ஏன்னா செவ்வாயை குரு பார்த்தாலே குரு மங்கள யோகம், பூமியால் லாபம் மட்டுமல்ல பூமியை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் ஆதாயம், எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகம். அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு அந்த வீட்டை யார் பார்க்குறார் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறார். 12ஆம் வீட்டை சனி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீர்கள், உறங்க மாட்டீர்கள், டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இதுதான் அதாவது அயன சயன போகம் அடிபடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். அதனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த எச்சரிக்கையோடு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் உங்களை நீங்கள் விடுவித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசிக்கு 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் அந்த தேதிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அலுவலகம், வேலை பார்க்குற இடம், வீடு, எங்கே பொது இடம், எல்லா இடங்களிலும் கொஞ்சம் நமக்கு சந்திராசம் நிக்கி அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் பேசாமல் யார் எது கேட்டாலும் வாயை திறக்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு தவிர. அந்த அளவுக்கு நீங்கள் பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை அதில் சால்வ் ஆகிடும். அதுக்காக பேசாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்ல வரோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை சேவியுங்கள். இந்த மாதம்
ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு ஏற்றமான முன்னேற்றமான ஒரு மாதமாக அமைகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.